வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஸ்லா வெர்சஸ் காங் அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படத்தை பத்தி தான். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங் சில பேரோட கண்காணிப்புல கல்ல நாட்டுல வாழ்ந்துட்டு வருது. ஆனா அதை கண்காணிச்சிருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங் ரொம்ப நாள் நம்ம இங்க வச்சு கண்காணிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும், அது பர்மனண்டாவும் இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்த வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அதே நேரத்துல காட்சிலா ஒரு நகரத்தை பயங்கரமா தாக்கிட்டு போயிடுது. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, காட்சிலாவை வந்து நம்ம அழிச்சாங்கன்னா அதுக்கு வந்து காங்கோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்ற பேர் சொல்லியிருக்க படம் தான் காட்சிலா வெர்சஸ் காங். படம் எப்படி இருந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, காங் தி ஸ்கல் ஐலண்ட், காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர், இந்த ரெண்டு படத்தோட சீக்குவலா தான் இந்த படம் வந்து வந்திருக்கு. அதனால இந்த ரெண்டு படத்தை பார்த்தவங்களும் இந்த படம் புரியுமா அப்படின்றது கிடையாது, யார் பார்த்தாலும் இந்த படம் புரியும். ஆனா இந்த ரெண்டு படத்தை பார்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் புரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லிக்கிறேன். படம் ஸ்டார்டிங்ல ஒரு 30-40 minutes வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சது. ஏன்னா காங்கான ஒரு இன்டர்வா இருக்கட்டும், காட்ஜிலாக்கான இன்டர்வா இருக்கட்டும், இது மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் பொறுமையா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வார்ஷிப் நகர் ஃபைட் ஒன்று வரும் காங்குக்கும் காட்ஜிலாக்கும், கரெக்டாக அதுல இருந்தா படம் வந்து செம்ம பூஸ்டப் ஆகி பிக் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அதுக்கப்புறம் படத்தோட ஸ்கிரீன் பிளே அவ்வளோ அருமையாக இருந்தது. ஏன்னா நம்ம படத்தோட பேரை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சோம், காட்ஜிலா வெர்சஸ் காங்குனப்போ ரெண்டு பேருக்கு ஃபைட் வரும், அதில் யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டோரி இது தெரிஞ்சு நம்ம படம் பார்க்கவும் போயிருக்கோம். அப்படி இருந்துமே படம் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்துருந்தாங்க. அது எதனாலனா, அவங்க அங்கங்கே சில சில விஷயங்களை புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி இப்போ ரெண்டு மாஸ்டரோட படம்ன்றப்போ அந்த ரெண்டு மாஸ்டர் மட்டும் கடன் கொஞ்சம் போர் அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சில புது புது கிரியேச்சர்லாம் காட்டணும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஸ்கல் ஐலண்ட்ல வந்து சில கிரியேச்சர்லாம் காட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன்னே சொல்லணும், ஏன்னா படத்தோட விஎஃப்எக்ஸ். ஏன்னா படத்துல கொஞ்சம் கூட பிசு அடிக்கல விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே, அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து படத்தில் அவங்க பெரிய பிரச்சனை தெரிஞ்ச விஷயம் படத்தோட மியூசிக் தான். ஏன்னா எவ்வளோ தான் படம் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அந்த மியூசிக் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாம் படம் வந்து டவுன் ஆகாமல் ஆகிடும். அதை புரிஞ்சுட்டு அவ்வளோ அழகாக மியூசிக் வந்து போட்டிருந்தாங்க. முக்கியமாக காங்குக்கான ஒரு பிஜிஎம்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் படத்தோட செகண்டாக போய் தனியாகவே பேசணும். ஏன்னா படம் லாஸ்ட் ஒரு 40 minutes வந்து ஃபுல்லாகவே ஃபைட்டாகவே தான் போகும். அந்த முக்கியமாக காங்குக்கு சில சிக்னேச்சர் ஷாட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கல்ல என்ன பார்த்துட்டீங்கன்னா, அந்த வாயை கிழிக்கிறது, மூஞ்சில் குத்துறது, இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து காங்க வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து இதுலேயும் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட், ஒரு 3 creatures வந்து ஃபைட் இருக்கும். அது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பாயர் ஆகிடும், அதனால் நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றது சொல்லிக்கிறேன். அந்த ஃபைட் வந்து ரொம்ப அருமையாக இருந்து, குறிப்பாக கடைசியாக இருக்க ஒரு 20 minutes வந்து நிறைய கூசு மூவ்ஸ்லாம் இருக்குது. அது காங்காக இருக்கட்டும், காஜிலாக இருக்கட்டும், பார்க்க வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல் வீடியோ போடலாம், உடம்புடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம படத்தை ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில சீனியர் பேர்ஸும் உங்களை உடம்பு கொடுத்துட்டே இருக்கும், அது உங்களுக்கு தெரியணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் சர்ப்ரைஸாக சில எமோஷன் சீன்ஸ்லாம் இருந்தது, அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பிட்டு சொன்னோம்னா, அந்த காங்குக்கு சில எமோஷன்ஸ் வந்து படத்தில் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட மைனஸும் சொல்ல மாட்டேன், ஆனால் நமக்கு பர்சனலாக தோணுன விஷயம்னா, இந்த படத்தை வந்து 3D ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச 3D எஃபெக்ட் நல்லா இருக்க படங்களில் காங் ஸ்கைலாண்ட் ஒன்று, இந்த படமும் நல்லாவே வந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த படத்தை பண்ணி தேட்டரில் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போய் ஜாலியாக உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். காட்ஜிலா வெர்சஸ் காங் இந்த படத்தை நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5-4.5. என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோவில் ஏதாவது குறை இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது ரிவ்யூ பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.